அன்புள்ள மாணவர்களே, நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? ஆக்சியாம்ஸ் வந்து 9 ஆக்சியாம்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு தியரம் பார்க்கலாம். தியரம் 1.1, கிவன் ரியல் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி சச் தட் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எப்சிலான் ஃபார் எவரி எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 தென் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ப்ரூஃப், இதனுடைய ப்ரூஃப் பார்க்கலாமா? இஃப் பி லெஸ் தேன் ஏ தென் இன்இக்வாலிட்டி is violated for epsilon a minus b by 2 because அதாவது b less than or equal to a வாக இருந்ததுன்னா a less than or equal to நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா இஃப் ஏ பி லெஸ் தேன் ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எப்சிலான்ங்கிறது வந்து மிக சிறிய ஒரு மதிப்பு, ஏ மைனஸ் பி பை 2. சரி, இப்போது பி ப்ளஸ் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எப்சிலானுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏ மைனஸ் பி பை 2 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் பிங்கிறது வந்து லெஸ் தேன் ஏ ப்ளஸ் ஏ பை 2 ஆகுமா? தட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். சரி, அப்போது ஆக்சியாம் 6 இருந்து நம்ம என்ன எழுதலாம்? ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். த ரியல் நம்பர்ஸ் ஆர் ஆஃபன் ரெப்ரசன்டேட்டட் ஜாமெட்ரிக்கலி ஆஸ் பாயிண்ட்ஸ் ஆன் ஏ லைன் கால் தி ரியல் லைன். அதாவது ரியல் நம்பர்ஸை வந்து ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனாக ரியல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரியல் லைனில் வந்து பாயிண்ட்ஸாக வந்து மார்க் பண்ணலாம். அதாவது 0, 1, x, y அப்படி மார்க் பண்ணலாம். ஏ பாயிண்ட் இஸ் செலக்டட் டு ரெப்ரசன்ட் 0 அண்ட் அனதர் 2 ரெப்ரசன்ட் 1. அதாவது இந்த டயக்ராமில் வந்து 0, 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரி, திஸ் சாய்ஸ் டிட்டர்மைன்ஸ் தி ஸ்கேல். இதை வந்து ஒரு ஸ்கேல்னு சொல்லுவோம், ரியல் ஆக்ஸ் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அண்டர் அண்ட் அப்ராப்ரியேட் செட் ஆஃப் ஆக்சியாம்ஸ் ஃபார் யூக்ளிடியன் ஜாமெட்ரி ஈச் பாயிண்ட் ஆன் தி ரியல் லைன் கரஸ்பாண்ட் டு 1 and only 1 ரியல் நம்பர் அண்ட் கான்வர்ஸ்லி ஈச் ரியல் நம்பர் இஸ் ரெஸ்பாண்ட் பை 1 and only 1 பாயிண்ட் ஆன் தி லைன். ஒரு ரியல் நம்பருக்கு யூக்ளிடியன் ஜாமெட்ரி பிரகாரம் ஒரு பாயிண்ட் தான் வந்து மார்க் பண்ணணும். சரி, இட் இஸ் கஸ்டமரி டு ரெஃபர் டு தி பாயிண்ட் எக்ஸ் ரேதர் தன் தி பாயிண்ட் ரெஸ்பிரசன்டிங் தி ரியல் நம்பர் எக்ஸ்ன்னு சொல்லலாம். சரி சரி, த ஆர்டர் ரிலேஷன் ஆஸ் எ சிம்பிள் ஜாமெட்ரிக் இன்டர்பிரேஷன். இஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒய் தி பாயிண்ட் எக்ஸ் லைஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் தி பாயிண்ட் ஒய். அதாவது டயக்ராமில் இருக்கிற மாதிரி எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஒய்யாக இருக்கும்போது எப்படி மார்க் பண்ணோன்னா ஒய்ங்கிற பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் வந்து எக்ஸை வந்து இருக்கும். சரியா, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் லைஸ் டு தி ரைட் ஆஃப் 0. 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே நம்பர் லைனில் ரைட் சைடு மார்க் பண்ணியிருப்போம். சரி, த நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து 0 லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணியிருப்போம். இஃப் ஏ லெஸ் தேன் பியாக இருந்ததுன்னா ஏ பாயிண்ட் எக்ஸ் சாட்டிஸ்ஃபை தி இன்இக்வாலிட்டிஸ் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பிங்கிற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் வந்து ஏ அண்டு பிக்கு நடுவில் இருக்கும்னு சொல்லலாம். அதுதான் வந்து இதனுடைய மீனிங். சரி, அடுத்தது இன்ட்ரவல்ஸ். இன்ட்ரவல்ஸ்னு என்ன? த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் பிட்வீன் ஏ அண்டு பி இஸ் கால்ட் அண்ட் இன்ட்ரவல். அது இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஒரு கண்டிஷன் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பின்னு, அந்த கண்டிஷனை தான் வந்து ஏ அண்டு பிக்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்ட்ரவல்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிஸ்டிங்ஸ் பிட்வீன் இன்டர்வல்ஸ் விச் இன்க்ளூட் தட் என் பாயிண்ட்ஸ் அண்ட் என் இன்டர்வல்ஸ் விச் டு நாட். சரி, சில சமயங்களில் என் பாயிண்ட் இருக்கும், சில சமயங்களில் என் பாயிண்ட் இருக்காது, இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சரி, நொட்டேஷன். த நொட்டேஷன் எக்ஸ் சச் தட் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் பி வில் பி யூஸ்டு தி டிசைனேட் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் விச் சாட்டிஸ்ஃபை தி ப்ராப்பர்ட்டி பி. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். டெஃபினிஷன் 1.2, அஸ்யூம் ஏ லெஸ் தேன் பி த ஓப்பன் இன்டர்வல். இதுக்கு பேர் வந்து ஓப்பன் இன்டர்வல், அதாவது வெறும் ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஓப்பன் இன்டர்வல். ஏ கமா பி இஸ் டிஃபைன் டு பி தி செட் எக்ஸ் டச் தட் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பி அப்படின்ற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம். அதே க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருந்ததுன்னா, க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருந்ததுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ கமா பின்னு கொடுத்துருப்பாங்க, அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி இஸ் தி செட் ஆனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனாவே அந்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும், என் பாயிண்ட்ஸ் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். எக்ஸ் டச் தட் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. சரி, இந்த ஆஃப் ஓப்பன் இன்டர்வலாக இருந்ததுன்னா ஒரு சைடு சாதாரண ப்ராக்கெட்டும் இன்னொரு சைடு ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க.
த ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏகமா அப்படிங்கிறது அண்ட் ஏகம் அப்படிங்கிறது ஆர் சிம்லர்லி டிஃபைன் யூசிங் தி இன்இக்வாலிட்டிஸ் அந்த ஏ வா சாதாரண ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஏங்கிற பாயிண்ட்டை வந்து எடுக்கக்கூடாது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஏங்கிற பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கணும். அதாவது ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஏன்ற பாயிண்ட் எடுத்துக்கணும். ஈக்குவல்ட்டு கொடுக்கலைன்னா அந்த பாயிண்ட் எடுக்கக்கூடாது. ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அண்ட் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ரெஸ்பெக்டிவ்லி. இன்ஃபைனட் இன்டர்வல்ஸ் ஆர் டிஃபைன் ஆஸ் ஃபாலோ. இதே மாதிரி இன்ஃபைனட் இன்டர்வல்ஸ் இருந்தால் அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா ஓப்பன் இன்டர்வல் ஏ ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதாவது எக்ஸ் டச் தட் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஏவாக இருக்கும்போது. அதே ஆஃப் ஓப்பன் ஆஃப் இன்டர்வல் ஆஃப் க்ளோஸ் அப்படின்னா இருந்தது ஆஃப் ஓப்பனாக இருந்ததுன்னா எக்ஸ் டச் தட் எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஏ சரி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ இது வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ் டச் தட் எக்ஸ் லெஸ் தேன் ஏ அப்படின் இருக்கும். சரி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ இது ஆஃப் ஓப்பன் அப்போ எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும். சரி த ரியல் லைன் ஆர் இஸ் சம்டைம்ஸ் ரெஃபர் டு பி ஆஸ் தி ஓப்பன் இன்டர்வல் ரியல் லைன்ஸ் வந்து ஓப்பன் இன்டர்வல்ஸு எப்படி மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக இன் ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதாவது அன்டிஃபைன்டு நம்பர்ஸ் எடுத்துக்கும் போது. சரி எ செங்கிள் பாயிண்ட் இஸ் கன்சிடர் டீஜென்ரேட் க்ளோஸ் இன்டர்வல்னு சொல்லுவோம். அந்த ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் கம் இன்ஃபினிட்டிக்கமாக ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருந்ததுன்னா அதை டீஜென்ரேட் க்ளோஸ் இன்டர்வல்னு சொல்லலாம். த சிம்பிள்ஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி are used here purely for convenience in notation and are not to be considered here and the plus infinity minus infinity real numbers கிடையாது. அது வந்து நம்ம ஒரு நோட்டேஷனுக்காக மட்டும் எடுத்துக்கிறோம். later we shall extend the real number system to include these two symbols but until this then அதாவது இதை பயன்படுத்தி ஒரு லார்ஜ் ரியல் நம்பர் சிஸ்டத்தை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். சரி அடுத்தது இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் என்ன டெஃபினிஷன் 1.3 A set of all set of real numbers is called a inductive set if it has the following two properties. அதாவது எப்போ ஒரு செட்டை வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வந்து இன்டக்டிவ்னு சொல்லுவோம்னா டூ ப்ராப்பர்ட்டிஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ப்ராப்பர்ட்டி நம்பர் ஒன்று வந்து த நம்பர் ஒன் இஸ் இன் தி செட் ஒன்னுங்கிற நம்பர் வந்து அந்த செட்டில் இருக்கணும். ஃபார் எவரி எக்ஸ் இன் தி செட் த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஆல்சோ இன் தி செட் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிறது வந்து அந்த செட்டில் இருந்ததுன்னா அந்த டூ ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை வந்து இன்டக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரி அடுத்தது டெஃபினிஷன் 1.4 எ ரியல் நம்பர் இஸ் கால்ட் எ பாசிட்டிவ் இன்டீஜர் இஃப் இட் பிலாங்ஸ் டு எவரி இன்டக்டிவ் செட் அதாவது எ ரியல் நம்பரை வந்து இஸ் கால்டு பாசிட்டிவ் இன்டீஜர்னு எப்போ சொல்லுவோம்னா எவரி இன்டக்டிவ் செட்டும் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும். த செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் டினோட் பை எப்படி சொல்லலாம்னா இசட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சரி த இசட் ப்ளஸ் இஸ் இட் செல்ஃப் அண்ட் இன்டக்டிவ் செட் இட் கண்டைன்ஸ் தி நம்பர் ஒன் த நம்பர் ஒன் ப்ளஸ் ஒன் டினோட்டட் பை டூ த நம்பர் டூ ப்ளஸ் ஒன் இஸ் டினோட்டட் டூ ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இசட் ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து ஒன் ப்ளஸ் ஒன் அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒனுங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ ஒன் ப்ளஸ் ஒன்னு எடுத்துட்டுனா டினோட்டட் பை டூன்னு ஆயிரும். அதே மாதிரி டூ ப்ளஸ் ஒன்னு எடுத்தோம்னா அது த்ரீனு ஆயிரும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும் அண்ட் சோஆன். சரி சின்ஸ் இசட் ப்ளஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் எவரி இன்டக்டிவ் செட் சப்செட்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம் ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் இப்போ இசட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் அந்த இசட் ப்ளஸ்லேயே இருந்ததுன்னா அது வந்து சப்செட்னு சொல்லலாம். சரி வி ரெஃபர் டு இசட் ப்ளஸ்ங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் இன்டக்டிவ் செட்டு. திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இசட் ப்ளஸ் இஸ் சம்சன் கால் பிரின்சிபல் ஆஃப் இன்டக்ஷன். இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க பிரின்சிபல் ஆஃப் இன்டக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வி ரெஃபர் டு இசட் ப்ளஸ் ஆஸ் தி ஸ்மாலஸ்ட் இன்டக்டிவ் செட் திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இசட் ப்ளஸ் இஸ் சம்டைம்ஸ் கால் தி பிரின்சிபல் ஆஃப் இன்டக்ஷன். வி அசியூம் தி ஃபெமிலியர் த ப்ரூஃப்ஸ் ஆஃப் இன்டக்ஷன் விச் ஆர் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல். சரி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட இந்த கிளாஸ் இதோட பிடிச்சிக்கலாம். அடுத்த கிளாஸு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆடுங்கிற நோட்டிஃபிகே அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.